வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சென்னையில் பரவலாக மழை பெய்து வருகிறது. மேலும் 14ஆம் தேதி, 15ஆம் தேதி, 16ஆம் தேதி, 17ஆம் தேதி மிக கனமழை பெய்யும் என எச்சரிக்கை. பொதுமக்கள் அவர்களுக்கு தேவையான பால் மற்றும் மளிகை பொருட்களை வாங்கிக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தல். மேலும் 14ஆம் தேதி, 15ஆம் தேதி, 16ஆம் தேதி, 17ஆம் தேதி ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் பாதுகாப்பாக வீட்டுக்குள்ளே இருக்கவும். மக்கள் மிக கவனத்துடன் செயல்படுங்கள். இத்துடன் செய்தி நிறைவேறுகிறது. தோழிமர் செய்திகளுக்காக உங்கள் முத்துராஜ். நியூஸை பார்த்தீங்களா மாமா குட்டி? மிக கனமழை பெய்யும் சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க பாருங்க. வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ் எல்லாம் ஒரு அரை கிலோ வாங்கிக்கோங்க. மிளகு வர்த்தி, தீப்பட்டி, அவ்வளவுதாங்க. மற்ற பொருள் எல்லாம் இருக்கு. ஏங்க, இப்போ பஜ்ஜி மாவு ரொம்ப அவசியமா? நம்மக்கிட்ட காசு இப்போ கம்மியாக தான் இருக்குது. இதில் வேறு அது இதுட்டு எழுதிட்டே போக முடியுமா? முக்கியமானதை போட்டால் போதும். என்ன பாப்பா குட்டி, மழையில் சூட பஜ்ஜி சாப்பிட்டா எவ்வளோ சூப்பராக இருக்கும். பஜ்ஜி மாவு ரெண்டு பாக்கெட் எழுதிக்கிட்டேன். சரி சரி, பஜ்ஜி மாவு எழுதுனா போதுமா? ரெண்டு வாழைக்காயும் சேர்த்து எழுதுங்க, அப்போ தானே பஜ்ஜி போட முடியும். மாமா குட்டி, மறக்காம கிளிப்பு போட்டு வாங்க. காத்து வேற அடிக்குது பலமா, எல்லாம் கீழே உணர்ந்துற போது. கொஞ்சம் நெஞ்ச வெயில் எட்டி பார்க்கும் போது துணியெல்லாம் காஞ்சுன்னா எடுத்து மடிச்சு வச்சுக்கலாம். போங்க மாமா குட்டி, வீட்டில் நிறைய வேலை கிடக்குது. பாத்திரம் கழுவணும், வீடு பெருக்கணும், எவ்வளோ வேலை இருக்கு. சீக்கிரம் போங்க, போய் துணியெல்லாம் துவைச்சிட்டு வாங்க. ஆமாம் நீ பாப்பா குட்டி, போய் மேலே போய் துணியை துவைச்சிட்டு வந்து பாத்திரத்தையும் நான் தான் கழுவணும், வீடையும் நீ நான் தான் பெருக்கணும். ஏதோ நீ செய்கிற மாதிரியே சொல்கிற. சீக்கிரம் போங்க மாமா குட்டி, கதைப்பேசிட்டே இருக்காதீங்க, டைம் ஆகுது. சரி சரி, போகிறேன், போய் தொலைகிறேன். தம்பி, பால் கேட்குறியா? பால் இல்லை, பிரெட்டு இல்லை, ஜாமும் இல்லை, பிஸ்கெட்டும் இல்லை. என்ன சொல்கிற? அட என்ன தம்பி, பால்லாம் இல்லை, இங்கே இருக்கிற காரா பூந்தி மிச்சர் தான் இருக்குது. அதுவும் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு தான் இருக்கும். இதையாச்சும் வாங்கிட்டு போய் வீட்டில் பத்திரமா வச்சுக்கோ. என்னக்கா இப்படி சொல்கிற? நானும் பாப்பா குட்டி கூட பரவாயில்ல, ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் டீ குடிக்காம. ஆனால் எங்கள் வீட்டில் எங்களுக்கு ஒரு 2 வயசில் குழந்தை இருக்குக்கா, அவனுக்கு கண்டிப்பாக பால் வேணும்க்கா. ஏதாச்சும் பாருக்கா, பால் பவுடராச்சும் இருந்தால் கொடுக்கா. என்னப்பா குழந்தை இருக்குது வேற சொல்லிட்டேன். சரி சரி, எங்கள் வீட்டுக்கு ஒரு 4 பாக்கெட் எடுத்து போட்டேன், அதில் ஒரு பால் பாக்கெட் தரேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இனமென பிரிந்தது போதும், மதம் என மறைந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும். ஓ